هر هر شنكر جي جي شنكر هر هر شنكر جي جي شنكر ராமாயணம் உள்ளிட்ட புராணங்கள் இதிகாசங்கள் எல்லாம் உண்மையாவே நடந்துதா இல்ல கற்பனையான்னு நிறைய பேர் கேக்குறா. அப்படி எதுவும் நடக்கல, இது எல்லாம் கட்டுக்கதைன்னு சிலர் சொல்றதால ஸ்ரீராமர் சரித்திரமும் மற்ற கதைகளோ மதிப்பிழந்து போயிடுமா என்ன? இல்ல அது மூலம் நமக்கு கிடைக்கிற படிப்பு என்னதான் குறைஞ்சிடுமா? தேவர்கள் வந்தார்கள், தவம் பண்ணினார்கள், தெய்வங்கள் வரம் கொடுத்தன, பூமிக்கு வந்தன, பெண்ணை கல்லாக்கினார்கள், கல் பெண்ணாக மாறியதுன்னு புராணங்கள்ல வர மாதிரி இந்த காலத்துல நடக்காததால புரளைன்னு நினைக்கிறா. அதுலயும் சூரியனை உதிக்காம நிறுத்துறதெல்லாம் நம்ம சக்திக்கு முடியாததால வெறும் கட்டுக்கதைன்னு நினைக்க தோன்றது. இந்த காலத்துல முடியல, இந்த காலத்துல நடக்கலங்கிறதுக்காக எந்த காலத்திலயும் நடந்திருக்காது, நடக்காது, நடக்க முடியாதுன்னு நாம எப்படி சொல்லிட முடியும் அப்படின்னு தெய்வத்தின் குரல்ல மகா பெரியவா சொல்லியிருக்கார். ஒரு சமயம் மகா பெரியவா ராமாயணத்தை எந்த மாதிரி படிச்சா பலன் கிடைக்கும்னு அழகா சொல்லிட்டு இருந்தார். சீதை ஒரு மானை பாக்கறா, அது மாயமானு தெரியாம ஆசைப்படுறா. ராமர் சீதைக்காக மாயமானா வந்த மாரீச்சனை தேரிண்டு போறார். கொஞ்ச நேரத்துல லக்ஷ்மணா அப்படின்னு ராமர் அலற மாதிரி சத்தம் கேக்கிறது. சீதை லக்ஷ்மணன் கிட்ட உங்க அண்ணாக்கு ஏதோ ஆபத்து, உடனே போய் அவருக்கு ஒத்தாசை பண்ணுங்கன்னு சொல்றா. லக்ஷ்மணன் அண்ணாவை யாராலையும் ஒண்ணு பண்ண முடியாது, அண்ணா என்ன உங்களுக்கு காவலா இருக்கு சொல்லிட்டு போயிருக்கார், அதனால உங்களை தனியா விட்டுட்டு நான் எங்கேயும் போக மாட்டேன்னு சொல்றார். அப்போ சீதை அவர் மனசு வருத்தப்படுற அளவுக்கு ரொம்ப தப்பா பேசிடுறா. அதனால வேற வழி இல்லாம சீதைய தனியா விட்டுட்டு லக்ஷ்மணன் ராமரை தேடிட்டு போறார். தன்னை தேடிட்டு வந்த லக்ஷ்மணனை ராமர் கோச்சுக்கிறார். அதுக்கப்புறம் ரெண்டு பேருமா ஆசிரமத்துக்கு திரும்பி வரா. அந்த இடம் சூன்யமா இருக்கு. சீதா பிராட்டியே ராவணன் தூக்கிட்டு போயிட்டார். அதே நேரத்துல ஜடாயு சீதையை தூக்கிட்டு போற ராவணனோட சண்டை போட்டு உயிரிழக்கிறார். சீதை, ஹே ரிஷிகளே, தேவதைகளே, யாராவது என்னை காப்பாத்துங்கோ அப்படின்னு கதறி கதறி அழறா. ஒத்தரும் வரல. இந்த இடம் வரும்போது என் மனசு அப்படியே பிழியறது. இப்படியாப்பட்ட பத்தினி தெய்வத்துக்கா இத்தனை கஷ்டம்னு தாங்க முடியல. சொல்ற எனக்கு துக்கம் தொண்டை அடைக்கிறதுன்னு மகா பெரியவா சொல்லிட்டு ராமாயண படிக்கிறச்சே அதுல அப்படியே முழுகிடணும். ராமன் அனுபவிச்ச எல்லாத்தையும் அந்த நிலையில இருந்து உணரணும். நானும் படிச்சேன்னு படிக்க கூடாது. இது உண்மையா கட்டுக்கதையான்னு எல்லாம் யோசிக்காம நாம லயிச்சு படிச்சோம்னா அது நம்மள சம்சார சாகரத்திலிருந்து மீட்டு சாஸ்வதமான விஷ்ணு பகவானோட பாதத்துல சேர்க்கும். இதுதான் புராணங்களோட மகிமைன்னு மகா பெரியவா சொல்றார். ஸ்ரீ மகா பெரியவா திருவடிகளே சரணம். ஹர ஹர சங்கர ஜய ஜய சங்கர ஹர ஹர சங்கர ஜய ஜய சங்கர.